ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் நல்லா இருக்கோம். இன்னைக்கு எங்களுக்கு டின்னருக்கு வந்து ஒரு சிக்கன் நூடுல்ஸ் பண்ணலான்ட்டு எடுத்து வச்சுருக்கோம். அதுக்காக நூடுல்ஸு ஒரு 3 பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஒரே ஒரு பெரிய வெங்காயம் நீளமாக அரிஞ்சிருக்கேன். கேப்சிகம் ஒன்று அதேமாதிரி நீளமாக அரிஞ்சு வச்சுருக்கேன். கொஞ்சம் சிக்கன் போன்லெஸ் சிக்கன் பெப்பரும் உப்பு போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன் கொஞ்சம். அதுக்கப்புறம் சோயா சாஸு, டொமேட்டோ சாஸு, கொஞ்சம் ஒயிட் பெப்பர், அவ்வளோதான் இதுக்கு. இப்போது நம்ம வந்து ஆரம்பிக்கலாங்க. நம்ம சேனலில் முதல் டைமாக பார்க்குறவங்க இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் கொடுங்க. நிறைய சப்போர்ட் கிடைக்கிது எங்களுக்கு. அதனால் எல்லாருக்கும் தேங்க்ஸ், சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் தேங்க்ஸ். இதே மாதிரி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போது இதுக்காக நம்ம ஒரு தவா வச்சுருக்கோம். தவா சூடாகணுன்னு ஒரே ஒரு ஸ்பூன் பட்டர் கொஞ்சமாக போட்டுக்கலாம். இது வதக்கறதுக்காக மட்டும், வேற ஒன்றும் சேர்த்துறதில்ல. சூடாக விட்டுறேன். தண்ணி இருந்தாப்பி நம்ம தொடச்சிடலாம். இப்போ ஒரே ஒரு ஸ்பூன் பட்டர் போட்டுக்கலாம் நம்ம. இது வதக்கறதுக்காக போட்டுக்கலாம், நமக்காக போட்டுக்கலாம் நம்ம. நல்லா மெல்ட் ஆன உடனே இந்த வெங்காயத்தை போட்டுக்கலாங்க. வெங்காயம் கொஞ்சம் வளர்ந்துட்டுங்க, ரொம்ப கோல்டன் பிரவுன் ஆக வேண்டாங்க. ஒரு பிஞ்சு சால்ட் போட்டுக்கலாங்க. சால்ட் போட்டு இப்போ இந்த சிக்கனை போட்டுக்கலாங்க. இது போன்லெஸ் பெப்பர் உப்பு போட்டு வேக வச்சு வச்சிருக்கேன். கேப்சிகம் ரொம்ப வேகக்கூடாதுங்க, அதனால லாஸ்ட்டில் போட்டால் போடுறது. அதனால் இதெல்லாம் வதங்கின அப்புறம் அது போட்டுக்கலாம். இப்போ இது ஒரு இது வதங்கியாச்சு. இப்போ நம்ம இந்த கேப்சிகம் போட்டுக்கலாம். டீ கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கலாம். டீ கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கலாங்க. ஆல்ரெடி குக் ஆனதுதான் சிக்கன், அதனால ரொம்ப குக் ஆகணும் இல்லை, வதக்கினா போதும். இப்போ இதில் வந்து நம்ம நல்லா கொதிச்ச தண்ணி, இப்போ 3 பீஸ் எடுத்துருக்கோங்களா, இது வந்து நம்ம உடைக்கக்கூடாது, இப்படியே போட்டுடணும். அப்போ தான் நீளமாக இருக்கும். இதில் ஒரு 1.5 டம்ளர் சுடு தண்ணி ஊற்றிடலாம் நம்ம. 1.5 கப்பு, இந்த கப்பு டீ கப்பு இருக்குல்லங்க, இந்த அளவுக்கு 1.5 கப்பு சுடு தண்ணி ஊற்றிடலாம். இது நல்லா பாயில் ஆகட்டுங்க. ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாங்க பாயில் ஆகட்டு. இப்போ எடுத்து பார்க்கலாங்க கொதிதானே. இதை நல்லா கொதிக்கணுங்க. டீ கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு எடுத்து இதெல்லாம் நூடுல்ஸ் போட்டுடலாம் நம்ம. இப்போ 3 பீஸ் எடுத்திருக்கேன், அதனால இந்த மசாலா பேக்கெட்டு 2 ஓப்பன் பண்ணி போட்டிருக்கேன். இந்த 2 பேக்கெட் தான் ஓப்பன் பண்ணி பாருங்க. 2 பேக்கெட்டில் ஓப்பன் பண்ணி அதில் போட்டிருக்கேன். நம்ம இதை வந்து உடச்சி போட்டோம்னா நீளம் நீளமாக வராது நூடுல்ஸ், அதனால தான் உடைக்காம அப்படியே போட்டிருக்கேன். ரொம்ப ஈஸிங்க, எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன்னா ஒரு 5 மினிட்ஸ் செய்யலாம். இப்போ இந்த மசாலா போட்டுக்கலாம் நம்ம.
இதான் இன்னைக்கு டின்னர் எங்க வீட்டுல இதை ஒரு சர்விங் பவுல்ல போட்டு உங்களுக்கு காமிக்கிறேங்க